சென்னை செங்குன்றம் பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ராஜேஷ். இவர் ஒரு லாரி டிரைவர். ராஜேஷின் இரண்டாவது மனைவிதான் ராதா. இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். ராதாவின் தங்கை ஆகியோர் கூட்டு குடும்பமாக இந்த வீட்டில்தான் குடியிருந்தும் வருகிறார்கள். கடந்த 5ஆம் தேதியன்று அனைவருமே வீட்டில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ராஜேஷின் வீட்டிற்கு பைக்கில் ஒரு கும்பலும் வந்தது. அப்போது வீட்டின் கேட் பூட்டப்பட்டிருந்தது. உடனே அந்த கும்பல் கதவை வேகமாக தட்டியும் உள்ளனர். சத்தம் கேட்டு வெளியே வந்த ராஜேஷ் கும்பலை பார்த்து அதிர்ச்சியும் அடைந்தார். உடனே வீட்டில் உள்ள பெண்கள் குழந்தைகளை படுக்கை அறைக்குள் செல்லும்படி ராஜேஷ் கூறினார். பின்னர் வீட்டின் கதவை பூட்ட ராஜேஷ் முயற்சியும் செய்தார். அதற்குள் அந்த கும்பல் வீட்டுக்குள் நுழைந்தது. ஹாலில் ராஜேஷும் அவரின் மகனும் மட்டும் இருந்தனர். அவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்த கும்பல் நகை பணம் எங்கே இருக்கிறது என்றும் கேட்டனர். உடனே பீரோவில் இருப்பதாக ராஜேஷும் கூறினார். கொள்ளை கும்பலைச் சேர்ந்த ஒருவன் பூஜை அறையில் இருந்த பீரோவை திறந்து அதிலிருந்து தங்க நகைகள் பணம் ஆகியவற்றை கொள்ளையும் அடித்தான். பின்னர் அந்த வீட்டிலிருந்து 3 செல்போன்களையும் எடுத்தான். அதன் பிறகு இந்த சம்பவத்தை வெளியே சொல்லக்கூடாது என்று மிரட்டிவிட்டு தப்பிச் சென்ற அந்த கும்பல் கொள்ளை கும்பல் சென்ற பிறகு படுக்கறைக்குள் இருந்து அனைவரும் வெளியே வந்தனர். பட்ட பகலில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் குறித்து ராஜேஷ் செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டரான வசந்தன் வழக்கு பதிவு செய்து விசாரித்தார். சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்தனர். ராஜேஷின் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்ற செல்போன் சிக்னல்களையும் போலீசார் ஆய்வும் செய்தனர். அப்போதுதான் செல்போன் சிக்னல் மீஞ்சூர் பகுதியை காட்டியது. சிசிடிவியில் பதிவான கொள்ளையர்களின் பைக் நம்பர்கள் மற்றும் அவர்கள் தண்டியார்பேட்டை வரை பைக்கில் சென்றதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த ரகு வயது 32 என்பவரின் தலைமையில்தான் இந்த கொள்ளை கும்பல் வந்தது போலீசின் விசாரணையில் தெரியவந்தது. ரகுவிடம் விசாரித்த போதுதான் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகின. இதுகுறித்து போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில், இந்த கொள்ளை சம்பவத்தில் வியாசர்பாடியை சேர்ந்த ரகு, செல்வம், திருவொற்றியூரை சேர்ந்த ஆகாஷ், திருவள்ளூர் மாவட்டம் பல்லம் புதுநகரைச் சேர்ந்த யுவராஜ், தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த கார்த்திக் குப்புசாமி, ஜான் என்கிற ஜான்சன், மேலும் வினோத் பிரசாத், அத்திப்பட்டு புதுநகரைச் சேர்ந்த டியோமணி ஆகியோர் கைது செய்துள்ளோம். அவரிடம் விசாரித்தோம். எம்கேபி நகரைச் சேர்ந்த ஒருவர் மூலம் ரகுவுக்கு ராஜேஷின் மனைவியான ராதாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ராதா அந்த பகுதியில் வறுமையில் வாடும் பெண்களை ரகசியமாக பாலியல் தொழிலிலும் ஈடுபடுத்தி வந்துள்ளார். இதற்காக ராதாவின் வீட்டின் மொட்டமாடியில் ஒரு அறையும் உள்ளது. கடந்த வாரம் ராஜேஷின் வீட்டுக்கு வந்த ரகு அங்கிருந்த ஒரு பெண்ணுடன் தனிமையிலும் இருந்துள்ளார். ராஜேஷின் மனைவி அவரின் கணவருக்கு தெரியாமல் இந்த தொழிலையும் செய்து வந்துள்ளார். அதனால் ராஜேஷின் வீட்டில் கொள்ளையடிக்க தன்னுடைய கூட்டாளிகளுடன் ரகுவும் திட்டமிட்டுள்ளார். அதன்படிதான் கொள்ளை சம்பவத்தில் கூட்டாளிகளுடன் ஈடுபட்டுள்ளனர். இந்த கொள்ளையில் ஏராளமான ஏரலை சவரன் எடையுள்ள தங்க நகைகள், குழந்தையின் வெள்ளிக்கொடி, 50 கிராம் எடையுள்ள வெள்ளி கொலுசு, 9000 ரூபாய் மதிப்புள்ள 3 செல்போன்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து உள்ளனர். அவற்றையும் கொள்ளையடிக்க பயன்படுத்திய பைக்குகளையும் பறிமுதல் செய்துள்ளோம். கைதானவர்கள் மீது குற்ற வழக்குகள் நிலுவையிலும் உள்ளன. ரவுடிகளான இந்த கும்பல் ஊரடங்கு நேரத்தில் பணம் இல்லாதால் இந்த கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டுள்ளது. தொடர்ந்து விசாரித்து வருகின்றோம். இந்த வழக்கில் இன்னும் சிலரை தேடி வருகிறோம் என்றும் கூறியுள்ளனர்.